தேவ அன்னையின் வணக்க மாதம் 12 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்துதான், நீ தேடும் சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான். எங்கள் சமாதானமும் சந்தோஷமுமான இயேசுவே, உம்மில் இணைந்து ஆராதிக்கிறோம், உமோடு இருந்து ஆராதிக்கிறோம், உம்மிலே இருக்கிறோம் ஆண்டவரே, உம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதில் மீண்டும் உம் பாதம் வந்து நிற்பது, உம்மிடம் அமர்ந்திருப்பது எவ்வளவு சிறந்தது. இயேசுவே, அமைதியின் தேவனே, அமைதி தருகிறவர் நீர் ஒருவர் மட்டுமே. இந்த உலகத்தில் துன்பம் நிறைந்த, துயரம் நிறைந்த, சமாதானம் இல்லாமல் வேதனையும் கலக்கமும் பயமும் எதிர்காலத்தை குறித்திய அச்சமும் இருக்கும் இந்த வேளையில் சமாதானம் தருகிறவர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. யோவான் அச்செய்தியில் சொல்லியிருப்பது போல, நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்று சொல்கின்றீர். அப்படி என்றால் இயேசுவே, நீ தரக்கூடிய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? நாங்கள் உலக பிரகாரமாக பலவற்றை நினைத்து கலங்குகிறோமே, அதன் மத்தியில் எனக்கு கொடுக்கக்கூடிய சமாதானமா இயேசுவே? ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மிடம் அமர்ந்திருக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். உம் பாதம் அமர்ந்திருக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு வகையான மகிழ்ச்சி, மன நிறைவு, ஆற்றல், வலிமை, விட்டு கொடுத்தல், மன்னிப்பு, அன்பு செய்தல், இதெல்லாம் நாங்கள் உலகத்தில் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் எங்களுக்கு கிடைப்பதில்லை. எவ்வளவு நாங்கள் சொத்து, சுகம், பங்களா, கார், மனம் போன வாழ்க்கை எல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் அமைதி என்பது பிறப்பதில்லையே. ஆனால் ஒரு நிமிடம், ஒரு நிமிடம் உம் பாதம் அமர்ந்திருப்பது, உம் குரல் கேட்பது இயேசுவே எவ்வளவு அமைதி தருகின்றது. ஆகவே நீ தரக்கூடிய அந்த சமாதானம் உலகத்தில் காரியங்களை குறித்து அல்ல, மாறாக தந்தையோடு இணைந்து நான் தந்தையிடம் செல்கின்றேன், நான் தந்தையிடம் செல்வதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று கூட சொல்லியிருக்கிறீர். இயேசுவே, நீர் மீண்டும் தந்தையிடம் சென்று எங்களுக்காய் நீர் பரிந்து பேசி வலப்புறத்தில் விற்றிருந்து எங்களையும் அவ்விடத்திற்கு அழைத்து செல்ல நித்தியத்திற்கும் சதாகாலத்திற்கும் எப்பொழுதும் உம்மோடு இணைந்திருக்க, உம்மிலே இணைந்து மகிழ்ந்திருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி. இயேசுவே, இதோ நாங்கள் கலக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த வேளையிலும், எவ்வளவு நெருக்கடியின் மத்தியிலும் ஆண்டவரை தேடுவோருக்கு, ஆண்டவரை நாடி வருவோருக்கு, இயேசுவே உம்மை தேடி வருவோருக்கு அமைதி உண்டு, அமைதி உண்டு, ஆற்றல் உண்டு. எதையும் சமாளிக்க நீர் திறன் தருகின்றீர், ஆற்றல் தருகின்றீர், வழிகளை திறந்து விடுகிறீர். நாங்கள் நினைப்பது போல அல்ல, எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணங்கள் அல்ல, எங்களுடைய செயல்களும் சிந்தனைகளும் உம்முடைய செயல்கள் சிந்தனைகள் அல்ல. நாங்கள் நினைப்பதற்கு மேலாகவே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், இதோ இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டிய வழிமுறைகளையும் கற்றுக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, கற்றுக் கொடுக்கிறீர். சமாதானமாயிரு, ஆண்டவரில் நம்பிக்கை கொள், என்னில் நம்பிக்கை கொள்,
தந்தையிடமும் நம்பிக்கை கொள் என்று சொல்கின்றீர். இயேசுவே, நாங்கள் விண்ணகத்திற்காக பிறந்தவர்கள், விண்ணகத்திற்காக பிறந்தவர்கள். விண்ணகத்திலிருந்து வந்தோம், தந்தையிடமிருந்து வந்தோம். மீண்டும் தந்தையிடம் வருவதற்கு ஆண்டவரே, எங்களை நீர் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மைப்படுத்துகிறீர், தூய்மைப்படுத்துகிறீர். இவ்வுலகில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்களும் இடையூறுகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சோகங்களும் இழப்புகளும் எல்லாம் ஆண்டவரே எங்களை சுத்திகரிப்பதற்காகவே, சுத்திகரிப்பதற்காகவே இயேசுவே. ஆகவே நாங்கள் பயப்பட மாட்டோம், உம்மிடம் சரணடைகின்றோம். உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இந்த காலை பொழுதிலும் இயேசுவே எல்லோருக்காயும் அன்றாடுகிறோம். இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு கிடக்கிறவர்களுடைய வாழ்வு முடிந்து விட்டது என்ற நிலையிலும் இயேசுவே, இந்த மன்னக வாழ்வு முடிந்து விட்டதும் விண்ணகத்தில் எங்களுக்கு வீடு ஆயத்தமாக இருக்கிறது. நாங்கள் நித்தியத்திற்கும் உமோடு வாழ்வோம். ஆகவே எல்லா பிள்ளைகளுக்காயும் அன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்து விடாதபடி, இறந்து போயிறவர்களுக்கும் வாழ்வு உண்டு, இறந்து மடிந்து போவதில்லை ஆண்டவரே. உயிர்க்கிறோம், உமோடு உயிர்க்கிறோம் இயேசுவே. அந்த சமாதானத்தை எங்களுக்கு நீர் தருகிறீர், தருகிறீர். இவ்வுலக பாடுகள் வெறும் அற்பம் சொற்பமானவை, ஆனாலும் நீர் எங்களுடைய பாவங்களையும் பிணிகளையும் நோய்களையும் சுமந்து கொண்டீர், சுமந்து கொண்டீர் இயேசுவே. எங்களுடைய நோய்களையும் பாவங்களையும் நீர் சுமந்து எங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர், வதைக்கப்பட்டீர். மெய்யாகவே அவர் தம் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். உம்மை நீர் ஒன்றுமில்லாதவர், நீர் நொறுக்கப்பட்டீர், வதைக்கப்பட்டீர் என்று நினைக்கின்றோம். ஆனாலும் இயேசுவே, எங்களுடைய குற்றங்களுக்காக தீச்செயல்களுக்காகவே நீர் நொறுக்கப்பட்டீர். ஏனென்றால் ஒன்றே ஒன்று, நீர் வதைக்கப்பட்டது எங்களுக்கு நிறைவாழ்வு கொடுக்க, நீர் இறந்து எங்களுக்கு நிறைவாழ்வை கொடுக்கிறீர். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம், குணமடைகிறோம். இன்று கூட இயேசுவே, இந்த COVID-19 பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு கிடக்கக்கூடிய எல்லோரும் உமது கரங்களால் உமது வல்லமையால் சுகமடைகிறோம், உடைய காயங்களால் சுகமடைகிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம் இயேசுவே. சந்தியும், சந்தியும், தனிமைப்படுத்தப்பட்ட மக்களை சந்தியும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையை தாரும், ஒரு சிறிய வெளியை வெளிச்சத்தை ஒளியை ஏற்றும் அந்த சிறிய நம்பிக்கை அவர்களுக்கு தந்து ஆண்டவரே இயேசுவே, அவர்தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம், அவருடைய காயங்களால் நாம் சுகமடைகிறோம். ஆகவே அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோம். சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதில் நாம் முழு நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சரணடைவோம். நமக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காகவே அவர் வதைக்கப்பட்டார். நம்முடைய நோய்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர் சுமந்திருக்கிறார், அவர் சுமந்திருக்கிறார். நாமோ நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். அவரில் முழு நம்பிக்கை வைத்து, எனக்காக நீர் பாடுபட்டீர், நான் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே அதுவும் நீ தாங்கி சுமக்கிறீர், சுமக்கிறீர் என்ற நம்பிக்கையில் இயேசுவே எல்லா பிள்ளைகளையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். மகளே, மகனே, அஞ்சாதே, அஞ்சாதே, கலங்காதே, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே. ஆண்டவரே நம்பிக்கை கொள், நம்பிக்கை கொள்வோம். அவரை நாடுவோம், முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் அவரை நாடுவோம். அவர்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரே, என் நான் தரும் சமாதானம் இந்த உலகம் தரும் சமாதானம் போன்று அல்ல, என்னிடம் வருபவருக்கு வாழ்வு உண்டு, என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். ஏசப்பா, நீர் இத்தனை வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் நாங்கள் இன்னும் ஏன் தயங்குகிறோம், தயங்குகிறோம். எங்களுக்கு பயப்படாத நெஞ்சத்தை தாரும், தாராள மனதை தந்து ஆண்டவரே தைரியத்தின் உணவை கொடுத்து, தைரியத்தின் மனதை கொடுத்து, இதோ திரும்பி வர, திரும்பி வர உம்மிடம் நம்பிக்கை கொள்ள, இதுதான் காலம், இதுதான் காலம். எங்களுக்கு மீண்டும் இந்த காலத்தை கொடுத்திருக்கிறீர். உமது அன்பை சுவைப்பதற்கும், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வதற்கும், நீர் எப்படி எங்களில் செயலாற்றுகிறீர் என்று அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவரே, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் உமது வெளிச்சத்தை பொழிகிறவர், அருளை தருகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர். எசப்பா,
எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் நீர் பார்த்தும் எங்களை சுமக்கிறீரே, அதை கண்டும் காணாமல் இருக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இது திருப்பாடல் 91 நாங்கள் தியானிப்பது போல, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அறம், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஆம், உமது பாதுகாப்பில், உமது இறக்கைக்குள், உமது சேனைக்குள் இருக்கிறவர்கள் மட்டுமே இதுவோ உமில் வாழ முடியும். எங்களை அழைப்பதும் எங்களை தேடி வருவதும் நாங்கள் அந்த இறக்கைக்குள் பாதுகாப்பாயிருக்க. இன்று கூட ஆண்டவரே, உமது அரவணைப்புக்குள் இருக்கும்போது எங்களுக்கு அச்சமில்லை. இந்த உடல்தானே மடைந்து போகும், எங்களுடைய உள்ளத்தை யார் பறிக்க முடியும்? இந்த உடல் அழியும், ஆனால் எங்கள் உள்ளத்தை என்ற ஆண்டவரே, ஆன்மா உம்மிடம் வந்து சரணடையும், நித்தியத்திற்கும் வாழும். இந்த வாழும் சொற்ப காலங்கள் இயேசுவே உமக்காகவே, உமக்காகவே. ஏன் நாங்கள் எங்கள் கலங்குகிறோம், பயப்படுகிறோம்? மகளே, மகனே, அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். இதோ நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் நடக்கும் போதும், படுக்கும் போதும், அமரும் போதும், உண்ணும் போதும், உறங்கும் போதும், வேலை செய்யும் போதும், எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அறியாதவர் அல்ல அவர், நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிற தேவன். இதோ சரணடைவோம். உன்னுடைய பிரச்சனைகள் இயேசுக்கு தெரியும், உன் வாழ்வின் சங்கடங்கள் இயேசுக்கு தெரியும், உன்னுடைய போராட்டங்கள் இயேசுக்கு தெரியும். அவருடைய இறக்கைக்குள் தான் நாம் இருக்கிறோம், அவருடைய இறக்கைக்குள் தான் அவர் நம்மை வைத்திருக்கிறார். அவர் பாடுபட்டு இறந்து அவரோடு நம்மை அவர் சேர்த்து கொண்டார். நாம் அந்த தெய்வீக பிரசன்னத்தை பற்றி கொள்ள வேண்டும், ஆண்டவரை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே நாம் இயேசுவை இந்த காலை பொழுதில் உற்று நோக்குவோம், உற்று நோக்குவோம், உற்று நோக்குங்கள், ஆண்டவரை உற்று நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்திலால் தனைகுடிய தலைகுனிய மாட்டீர்கள் என்று திருப்பாடல் 34 சொல்லப்பட்டிருக்கிறதே. இயேசுவே, நாங்கள் உற்று நோக்குகிறோம், உம்மை பார்க்கிறோம், சமாதானம் தருகிற உம்மை உற்று நோக்கி பார்க்கிறோம், நிறைந்த சந்தோஷத்தை தருகிறவரை உற்று நோக்கி பார்க்கிறோம், குறையாத செல்வத்தை கொடுக்கிறவரை உற்று நோக்கி பார்க்கிறோம். இந்த வாழ்வின் போராட்டங்கள் ஆண்டவரே சிறிது காலம்தானே, அதற்கு பின் எங்களை நித்தியத்திற்கும் நிலை வாழ்வுக்கும் அழைத்துச் செல்கிறவர் நீர் அல்லவா? இயேசுவே, பிள்ளைகளே சரணடைவோம். அப்பா பிதாவே, இந்த காலை பொழுது நீர் ஆசீர்வதிப்பீராக, உமது வல்லமையால் எங்களை நிரப்புவீராக, உமது கிருபைக்குள் எங்களை வைத்துக் கொள்வீராக. நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், நம்பிக்கை வைக்கிறோம். 1008 பிரச்சனைகளை எங்களை தாக்கலாம். எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். எங்களுடைய கணவர் ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம். எங்களுடைய மனைவி ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். உற்றத்தார் சுற்றத்தார்கள் எங்களுக்கு 1008 பிரச்சனையை கொண்டு வரலாம். பணிபுரியும் இடங்களில் எங்கத்தனை சங்கடங்கள் இருக்கலாம். இவை அனைத்திற்கும் பெரியவர் அல்லவா நீர்? என் தந்தை பெரியவர் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆம், ஆம், நாங்கள் உம்முடைய கரத்துக்குள் இருக்கிறோம், உம்முடைய வல்லமைக்குள் இருக்கிறோம். இயேசுவே, எங்களை நீர் ஆசீர்வதியும், இந்த காலை பொழுது நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் சோர்ந்து போன மனங்களை சுமந்து கொள்வீராக. ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. ஆகவே நம்பிக்கை வைக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம். அப்பா, ஒரு பிள்ளையும் அழிந்து போகாதபடி நீர் காத்துக்கொள்வீராக. உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், உம்மிடம் மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு விண்ணப்பங்களுக்கு செவிசாய்க்கின்ற தேவனே, இப்பொழுது நீ தொடுவீராக. அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறையையும் நீ நீக்குவீராக. உன் உள்ளம் விரும்புவதை நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்று கூட ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய தேவையை நீர் சந்தித்து கொடுப்பீராக ஆண்டவரே. காலகாலமா வருடங்கள் வருடங்களாய் காத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தடைபட்டு கிடக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு கதவுகளை திறந்துவிடும் ஆண்டவரே, திறந்துவிடும். உமது கிருபைக்குள் வைத்துக் கொள்ளும் இயேசுவே, நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம், நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உம்மிடம் மன்றாடுகிற ஜபங்களுக்கு எப்பொழுதும் பதில் தருகிறவர் நீர், தருகிறவர் நீர். இப்பொழுதும் தருவதற்காய் நன்றி, நன்றி. என் உள்ளங்களை உம்பால் ஈர்த்துக்கொள்ளும் ஆண்டவரே, இந்த உலகில் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ, இந்த உலகில் உள்ள எதுவும் எங்களை தாக்காதபடி, அந்த அழகை ஆனவன் எங்களை முறித்து போடாதபடி, முது சேனைக்குள் ரெக்கக்குள் வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய தேவைகளை சந்தித்து அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்துகிற எங்களை இயேசுவே, உம்மிடம் சரணடைகின்றோம். இந்த காலை பொழுதையும் இந்த நாள் முழுவதையும் நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும்.
எங்களுடைய தடைபட்டு கிடக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கும் நீர் கதவுகளை திறந்து எங்களை இன்றும் என்றும் எப்பொழுதும் ஆசீர்வதித்து ஆண்டவரை உற்று நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், வெட்கத்தினால் தலைகுனிய மாட்டீர்கள் என்று சொன்னீரே, அதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் வெட்கத்தினால் தலைகுனிந்து போகாதபடி எங்களை தாங்கிக் கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும். உடல் கோளாறுகளாக இருக்கட்டும், மனபாரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகளாக இருக்கட்டும், இயேசுவே, அனைத்தும் உம் முன்னிலையில் நிர்மூலமாக்கப்படும். இந்த பரிசுத்த இரத்த கோட்டைக்குள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் வைத்துக்கொள்ளும். நீ சிந்திய அந்த பரிசுத்த இரத்தத்துக்குள் எங்களை வைத்து தேற்றி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டு ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லா பிள்ளைகளையும் உயிர்த்த இயேசு ஆசீர்வதித்து அமைதியும் அருளும் அருள்வாராக. அமேன்.